ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா 15 லட்சம் ஆயிடும் ஒரே நாள்ல. அந்த அளவுக்கு மேலையும் போகும், எந்த அளவுக்கு மேல போகுதோ அதை விட அதிகமா அது கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. பிட்காயின்ஸ்ல என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், அதனால நாங்க என்ன பண்றது இல்ல, பிட்காயின்ஸ் அக்செப்ட் பண்றது இல்ல டெஸ்லாக்கு. நீங்க என்ன பண்ணணும், ஒரு யூஎஸ்டியோ கரன்சியை கொடுத்துதான் வாங்கணும்ட்டாரு. உடனே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி அது. எனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பக்கம் நீங்க வரக்கூடாது, ஏன்னா இதுல அதிகப்படியான ரிஸ்க் இருக்கு. எப்பெல்லாம் பார்த்து டிமாண்ட் அதிகமாகுதோ, மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கு என்ன ஆகும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அது ரைஸ் ஆகுது. உங்களோட ஃபைனான்சியல் நெட்வொர்க் ஒரு கோடி அப்படின்னாக்கா ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஒரு 5% வந்து ஒரு அக்ரெசிவ், இல்லைனா ஒரு 2% கண்டிப்பாக பண்ணலாம். உங்கள் நண்பர் சொல்கிறாரு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ காயின்ஸ், நிறைய இது மாதிரியான ஒரு ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வாங்காதீங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஸ்டின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இன்வெஸ்ட் பண்ணலான்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். முதல்ல கிரிப்டோ கரன்சினா என்ன, அது கிரிப்டோ கரன்சினா ஒரு டிஜிட்டல் கரன்சி, இவ்வளோதான். ஒரு சிம்பிளிஃபைடாக சொல்லணும், இப்போது உங்கள் பர்ஸில் வந்து ஒரு 100 ரூபாய் தாள் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கடைக்கு போய் அந்த 100 ரூபாய் தாளுக்கு என்ன வேல்யூவோ அதுக்கான பொருளை வாங்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வால்ட் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதோட ஓனர் நீங்களாக இருப்பீங்க. ஆனால் அந்த ஃபிசிக்கல் ரூபியில் நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியும், கிரிப்டோ கரன்சியில் ஒரு பொருளை வாங்க முடியாது. அதில் என்னன்னாக்கா நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு உங்கள் கரன்சிக்கு நீங்கள் திரும்ப மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷனை பார்த்துக்கலாம். ஒரு டிஜிட்டல் கரன்சி, இவ்வளோ தான் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 2500க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி இருக்கு. அதில் தான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே, ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்றது குறைஞ்ச ஒரு 10 வருஷமாக தான் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதிலையும் குறிப்பாக 2020க்கு மேலே தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுவுமே ஒரு புதுசாக ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றின அவேர்னஸ் நமக்கு நிறைய இருக்காது. ஸோ முதல்ல கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை பார்த்துட்டோம். அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்கும், அதுக்குன்னு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபுள்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டிசிஷன் ரொம்பவுமே சிம்பிள். சரி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நம்பிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தொன்று தொட்டு வளர்கிற ஒரு பழக்கம், அது நமக்கு கேரண்டி ரிட்டர்ன்ஸ் பேங்க்கில் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க்ன்றது திவாலானதே கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்தது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது 1979 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 44 இயர்ஸ் அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. சென்செக்ஸுக்கு மட்டுமே இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்டாக பார்க்கணுன்னாக்கா ஆம்ஸ்டர்டாமில் 300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஒரு 300 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த S&P சொல்லக்கூடிய இண்டெக்ஸு அது ஒரு 100 வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷம் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு லாங் டேர்முக்கு நம்மளால் பார்க்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதிகமான ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஈலான் மஸ்க் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னாக்கா, டெஸ்லாவோட அவர் CEO அண்ட் ஃபவுண்டர் அந்த அவர் என்ன சொன்னாருன்னாக்கா, உங்ககிட்ட வந்து பிட்காயின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிட்காயின்ஸை டைரெக்டாக டெஸ்லா கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை, பிட்காயின்ஸை கொடுத்தா போதும் டெஸ்லாக்கார வாங்கலான்னார். அதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னாக்கா பிட்காயின்ஸ் வந்து ஒரு அதிவேகமான ஒரு ரைஸ். அதுவே என்ன பண்ணிட்டார் அவர், அதை ஜனவரியில் சொன்னார், மே மாதம் என்ன சொல்லிட்டாருனாக்கா நிறைய பிட்காயின்ஸில் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம், அதனால் நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை, பிட்காயின்ஸை அக்செப்ட் பண்ணுறது இல்லை டெஸ்லாக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு யூஎஸ்டியோ கரன்சியை கொடுத்து தான் வாங்கணுன்ட்டார். உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி அது.
அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 வருஷம் முன்னாடி சைனா கவர்மெண்ட் திடீர்னு என்விரான்மெண்டல் இஷ்யூ இருக்கிறதுனால கிரிப்டோ கரன்சியில் இருக்க எல்லா பேங்கிங் டிரான்சாக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 2வது டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு பெரிய ஒரு வாலடாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். திடீர்னு என்ன பண்ணுவார் ஈலான் மஸ்க், டாஜே காயின் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு சின்னதாக ஒரு ட்வீட்டு, ஒரு லைன் ட்வீட்டு தான் அது. அது என்ன பண்ணுனாக்கா, ஒரு 50% ஒரே நாளைக்கு அது மேலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 10 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 லட்சம் ஆகிடும் ஒரே நாளில். அந்த அளவுக்கு மேலேயும் போகும், எந்த அளவுக்கு மேலே போகுதோ அதை விட அதிகமாக அது கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அந்த ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, எனக்கு வந்து ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பக்கம் நீங்கள் வரக்கூடாது, ஏன்னா இதில் அதிகப்படியான ரிஸ்க் இருக்குது. 3வது, இந்த வீடியோ தொடங்கும் போதே சொன்னேன், 2500க்கு மேலே இருக்குங்க. என்ன மாதிரியான ஒரு கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணுன்னாக்கா, இப்போ பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு இருக்குது, இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் top 3 இல்லை top 4 கம்பெனியை குறிப்பாக வந்து ஒரு ப்ளூ சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 3 காயின் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய காயினில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் நண்பர் சொல்கிறாரு புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ காயின்ஸ், நிறைய இது மாதிரியான ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான பிட்காயின்ஸு, கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வாங்காதீங்க. கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பிட்காயின் வாங்கலாம், இத்தேரியம் வாங்கலாம், ரிப்பிள்னு வாங்கலாம், இதெல்லாம் டாப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸு. எதுக்காக நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய காயின்ஸை மட்டும் வாங்கணும் அப்படின்னாக்கா, அதில் தான் இந்த ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாஃப்ட்வேர் என்ன பண்ணுனாக்கா ரொம்ப கரெக்டமாக கச்சிதமாக இருக்கும். ஸோ நிறைய அவங்க கிரிப்டோ கரன்சியை வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க. அண்டு அதற்கு இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங்னு சொல்லக்கூடியது அது என்ன பண்ணணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ இதை மாதிரியான ஒரு டைட் ஃப்ரேம் ஒர்க் இருந்ததுன்னா அந்த ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கணும்னா ப்ளூ சிப் கிரிப்டோ கரன்சியை மட்டும் வாங்குங்க. இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு அசட் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அதுக்கான ஒரு இன்ஹரண்ட் வேல்யூ கண்டிப்பாக தெரியும். இப்போ தங்கம் வாங்குறீங்கன்னாக்கா அந்த தங்கத்துக்கு 1 கிராம் தங்கம் வாங்குறீங்க, அதோட தங்க வேல்யூ இவ்வளோ இருக்குது. தங்கம், நிலம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. எப்போ எல்லாம் பார்த்து டிமாண்ட் அதிகமாகுதோ, மக்கள் வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ, அதுக்கு என்ன ஆகும், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அது ரைஸ் ஆகுது. அதே மாதிரி பங்கு சந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, பங்கு சந்தையில் அந்த ஒரு கம்பெனி நிறைய ப்ராஃபிட்டை வந்து கொடுக்குறாங்க, அந்த கம்பெனியோட வேல்யூ அதிகமாகுது, மக்கள் வாங்குறாங்க, ஒரு ரைஸ் வருது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்குமே அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டான டைமிங் பார்த்து அந்த கிரிப்டோ கரன்சியை வாங்கும்போது என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரத்துக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 2022 ஒரு 70% வரைக்கும் கிரிப்டோ கரன்சி ஒரு ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறமா உள்ளே வந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு கணிசமான ஒரு லாபத்தை பார்த்தாங்க. ஆனால் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்குமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 70% or 80% டவுன் ஆகிருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி. ஸோ டைமிங், அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபாலுக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ப்ராஃபிட்டு பார்க்கலாம், 1. 2, இப்போது கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா ஃபைனான்ஸ் மார்க்கெட் ஒரு டைனமிக் மார்க்கெட், ஏதாவது புதுசு புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அது. ஸோ கிரிப்டோ கரன்சியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5% வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபைனான்ஷியல் நெட்வொர்த் ஒரு 1 கோடி அப்படின்னாக்கா ஒரு 5 லட்சரூபா வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஒரு 5% வந்து ஒரு அக்ரெசிவ், இல்லைனா ஒரு 2% கண்டிப்பாக பண்ணலாம். எப்போவுமே 10%க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸை நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாக்கா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைவர்சிஃபிகேஷனும் இருக்கும். கிக்கர் டு த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆகும். ஏதாவது ஒரு ஃபால் வந்தால் கூட ஒரு பெரிய அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபால் இருக்காது. இப்படி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.